हलो एवरीवन ना उंग बाला इन्द वीडियो नाम एन्ना तेरिंजिक्क पोरोना बस्को पैन बस्को केस्ट इन्द मरिंदिनुडिय पयन्गल बेनिफिट्स एन्नेन्ना एन्ना कारणत्तुक्काग डाक्टर्स इन्द मरुंद पयन्पडुत्तुरांग इदु नम्म उडम्बुक्कुल्ल पोय एप्पडि वेले सेंजि नम्मल नोयिलिरुंदु नोय तोट्टिलिरुंदु पाधुकाक्कुदु इन्द मरुंद यारारेल्लाम साप्पिडलाम यारारेल्लाम साप्पिडकूडादु इन्द मरुंद साप्पिट्टदुक्कु अप्पुरम் நம்ம உடம்புல என்ன மாதிரியான பக்க விளைவுகள் எல்லாம் தெரியும் சைடு எஃபெக்ட் என்ன மாதிரி இருக்கும் என்பதை தான் இந்த வீடியோல நாம முழுமையா தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் ஃபர்ஸ்ட் இந்த மருந்தினுடைய பயன்கள் பெனிஃபிட்ஸ் என்னென்ன எதற்காக டாக்டர்ஸ் இத பிரஸ்கிரைப் பண்றாங்க பயன்படுத்துறாங்க என்பதை தெரிஞ்சுப்போம் குடல் நோய் தொடர்பான வலி மற்றும் வயிறு கோளாறு வயிறு எரிச்சல் வயிற்றுப்புண் இரைப்பை குடல் புண் பிளியாரி கோளாறு மாதவிடாய் வலி ஜெனிட்டோ சிறுநீரக குழாய் இடப்பு சுற்றுலா நோய் கை குழந்தைகளுக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய பைலோரிக் பகுதியினுடைய வலி அப்புறம் இரைப்பை புண் வலி இந்த நோய்களை குணப்படுத்தவும் இதனால ஏற்படக்கூடிய வலியை கண்ட்ரோல் பண்ணவும் இந்த மருந்தை டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க அடுத்து இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுப்போம் இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ள போய் நம்மளுடைய குடல் பகுதி மற்றும் இரைப்பை பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளை தளர்வடைய செய்யுது இப்படி தளர்வடைய செய்யிறதுனால என்ன ஆகுதுன்னா குடல் பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் எரிச்சல் அதிகப்படியான அமிலம் சுரக்கிறது அதே மாதிரி இரைப்பையில் ஏற்படக்கூடிய புண் மற்றும் குடல் இழப்பு இதை எல்லாத்தையுமே இது கண்ட்ரோல் பண்ணுது அங்க இருக்கிற தசைகள் தளர்வடையறதுனால அங்க அமிலம் கம்மியா சுரக்குது அமிலம் கம்மியா சுரக்கிறதுனால அங்க வலிகள் குறையுது அதே மாதிரி நோய் தொற்றுக்கள் புண்ணாவது எரிச்சல் உண்டாவது இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி இந்த மருந்து நம்மள வலிகள்ல இருந்து பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம நோய் தொற்றுல இருந்து நம்மள பாதுகாக்குது இதற்காக தான் டாக்டர்ஸ் இந்த மருந்தை பயன்படுத்துறாங்க அடுத்து இந்த மருந்தை யாராரெல்லாம் சாப்பிடலாம் யாராரெல்லாம் எடுத்துக்க கூடாது என்பதை தெரிஞ்சுப்போம் இந்த மருந்தை ட்ரிங்க்ஸ் பண்றவங்க குடிக்கிறவங்க எடுத்துக்க கூடாது அதே மாதிரி வண்டி ஓட்டுறவங்க இந்த மருந்தை எடுத்துக்க கூடாது பிரெக்னண்டா இருக்கிறவங்க குழந்தைக்கு பால் கொடுக்கறவங்க லிவர் நோயால கிட்னி நோயால இதய நோயால பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த மருந்தை எடுக்கலாம் ஆனா உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் எல்லாம் எடுக்க கூடாது ஏன்னா இதனுடைய பக்க விளைவுகள் அந்த அளவுக்கு இருக்கும் சோ நீங்க உங்க டாக்டருடைய அட்வைஸ் படி மட்டும் தான் இந்த மருந்து எடுத்துக்கணும் நீங்களா இந்த மருந்து எடுத்துக்க கூடாது அடுத்து இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட் என்னென்ன நம்ம உடம்புல என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை தெரிஞ்சுப்போம் சரியா பேச முடியாம வாய் உலரச் செய்யும் இதய துடிப்பு அதிகமாகும் அதாவது பிபி இன்கிரீஸ் ஆகும் கருவிழிகள் வந்து தளர்ந்து போகும் குமட்டல் ஏற்படும் வாந்தி ஏற்படும் பார்வை சில நேரங்களில் மங்களா தெரியலாம் வயிற்றுப்போக்கு ஏற்படும் அலர்ஜி ரியாக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு குடல்கள் வந்து தளர்ந்து போறதுனால வயிறு காலியாகி அதனால பசி எடுக்கும் சில நேரத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதே மாதிரி யூரின் போகும்போது கொஞ்சம் பெயின் இருக்கும் தாகம் தண்ணீர் தாகம் வந்து நிறையவே எடுக்கும் இவைதான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட் தெரிஞ்சா உடனே உங்க டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நீங்களாம் மாற்று மருந்தை எதுவுமே எடுத்துக்காதீங்க இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் இந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டுருங்க அப்படியே இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லாருமே இந்த மாத்திரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்